பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. எங்கள் கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்து எங்களை எல்லாம் திரைத்துறையில் அறிமுகப்படுத்திய, எங்கள் மாணவர்களை அறிமுகப்படுத்திய நம்முடைய தேனிசை தென்றல் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. இசையமைப்பாளர்களில் சீனியர் என்ற அடிப்படையில் ஐயா அவர்களுக்கும், அவர்களுக்கு ஜூனியராக இருக்கின்ற நம்முடைய ஜிஃப்ரான் சார் அவர்களுக்கு அடுத்ததாக பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குகின்றார்கள். எங்கள் மாணவிகள் எல்லாம் ஆவலோடு அவர்கள் வருவார்களா என்று காத்திருந்த எங்களுடைய பி சுசிலா அம்மா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குகிறது. எங்களையெல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கின்ற கலை பண்பாட்டுத்துறை ஆணையர் ஐயா அவர்களுக்கு தேனிசை தென்றல் ஐயா அவர்கள் நினைவு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குகின்றார்கள். எங்களுடன் படித்த இந்திராணி அவர்கள் ஜி மைட் என்ற சாக்லேட் நிறுவனத்தின் அதிபர். அவர் தன்னுடைய சாக்லேட்டுகளை இனிப்பாக இங்கு வழங்கி அனைவருக்கும் விருந்தினர்களுக்கு சாக்லேட் வழங்கி மகிழ்கின்றார். அப்படி நீங்கள் குறிப்பிட்டு கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கவடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே
அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அவிராமியே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமலும் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்ல இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஐயா மறைந்த இசைமேதை சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா நம்ம கல்லூரியில் படித்த மாணவர் என்ற வகையில் அவருடைய நினைவாக இந்த பாட்டு பாடுங்க. நன்றி சொல்லிக்கலாமா கையோட. இந்த கல்லூரியில் படித்த மாணவர் என்ற வகையில் இந்த நிமிஷத்தை எண்ணி பார்க்கும் பொழுது இந்த நாள் வாழ்க்கையில் என்னுடைய பொன்னான நாள். இதிலேயே எல்லாம் அடக்கம். மற்றபடி மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்லூரியில் இசை பயிற்றுவித்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நான் இந்த கல்லூரியில் படிக்கும் பொழுது எனக்கு இசை பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த அருமையான வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த முன்னாள் மாணவர்கள் அமைப்பை சேர்ந்த அனைவருக்கும் முக்கியமாக சகோதரர் ஹேமநாதன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரி அனுபவங்களுக்கு சொன்னால் நிறையா இருக்கும், அதனால் நான் இதோட வணக்கமும் நன்றியும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். சேலத்துக்கருகிலே வேம்படி தாளம் என்ற ஒரு பாடும்போதே தெரிஞ்சிருக்கும், அந்த தாளம் இருக்கும்போதே வேம்படி தாளம் என்ற ஊரில் பிறந்த நம்முடைய கிருஷ்ணராஜ் அவர்கள் இந்த இசைக்கல்லூரி என்பது குக்கிராமத்தில் இருப்பவர்களாம் உயர்த்தி இருக்கிறது என்பதற்கு அடையாளம். அவர் அதே போன்று வேல்முருகன் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். அண்ணா சொன்ன மாதிரி எனக்கு பாட சொன்னால் டக்குன்னு பாடலாம், ஏதாவது பேசுறது ரொம்ப கொஞ்சம் அவ்வளோ கண்டிப்பாக பாடுறேன். இருந்தாலும் பெரிய இசை மாமேதைகள், இசை வல்லுநர்கள், இசை கலைஞர்கள், இசை பயிற்றுவிக்கும் ஆசிய பெருமக்கள் இங்கே எல்லோரும் இருக்கிற நடமாடுற ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கோயில். அதை சொல்லுவாங்களே, சில கோயில்கள்லாம் போகணுனாக்க உங்களுடைய தீராத கவலைகள் கஷ்டங்கள்லாம் தீரும்பாங்க. நம்ம இசைக்கல்லூரியினுடைய மண்ணை தொட்டாவே கண்டிப்பாக எல்லாருடைய கவலைகளும் கஷ்டங்களும் இது சரியாயிடும். காரணம் என்னன்னாக்க, நடை சார் சொல்லுவார் மிருதங் கிளாஸுக்கு நான் போகும்போது, இசையை வந்து யார் ஒருத்தவங்க நம்புகிறாங்களோ, முழுசாக மனசார யார் நம்புகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் தோத்ததாக சரித்திரம் இல்லைடா அப்படிம்பார். திறமை வந்து முன்ன பண்ண இருக்கும், அதாவது அவங்க எந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்களோ கற்றுக்கிறாங்களோ அது வந்து முன்னாடி இருக்கலாம் பின்னாடி இருக்கலாம், 10 வருஷம் கழித்து வரும், 20 வருஷம் கழித்து வரும், 30 வருஷம் கழித்து வரும், அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் முழுசாக நீ அதை நம்பி எனக்கு இதுதான் சோறு போடணும், இதை உன்னை நம்பி தான் நான் வந்திருக்கிறேன், கடவுளே நீ எனக்கு இந்த இசை கை விடக்கூடாது, என்னை காப்பாற்றுன்னு சொல்லி நீ ஒவ்வொரு நாளும் அதுக்காக நீ முயற்சி பண்ணி அதுக்காக நீ உண்மையாக இருந்தேன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் கண்டிப்பாக அந்த இசை உன்னை கைவிடாது, சோறு போட முடியும்னு சொல்லிவார், அடிக்கடி சொல்லுவார், ரெகுலராக டெய்லி சொல்லுவார். அதேமாரி அந்த பாசிட்டிவான வார்த்தைகள் இங்கே கிடைச்சிது. வெறும் இசை மட்டும் நாங்கள் இங்கே கற்றுக்கலை, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இங்கே கற்றுக்கிட்டோம். நிறைய என்ன சொல்கிறது, இங்கே இருக்கிற எல்லா பக்கத்தில் இருக்கிறவங்களும் இங்கே வீடு கட்டு அடையார் போயிடலாம், இல்லைன்னா ராஜநாமலை போகிறாங்க, மியூசிக் காலேஜ் பக்கம் போயிடலாம் அப்படின்னா இந்த ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கணும், இந்த சங்கீதம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், இந்த அமைதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து இந்த பக்கம் வாடகைக்கு வந்துடுவாங்க. நானும் அப்படி தான் வந்து வாடகைகளாக வந்து இப்படி முதல்ல என்னைய இந்த கல்லூரியில் சேர்த்து விட்ட கிட்டத்தட்ட
ரவி அண்ணன், அதேமாதிரி சீதாலட்சுமி மேடம் தான் வந்து ஜெயம்மா மேடத்துக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து விட்டாங்க. அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இங்கே தான் உட்காந்து அப்படி மனசில் தோன்ற பாடல்கள்லாம், கிராமிய பாடல்கள் அப்புறம் சினிமா பாடல்கள் இதெல்லாம் பாடுவோம். கிராமிய பாட்டு பாடும்பொழுது, நாட்டுப்புற பாட்டு பாடும்பொழுது, ஃபஸ்ட்டு வந்து இங்கே இசைக்கல்லூரில் கிராமத்துலேருந்து வந்ததுனால சினிமா பாட்டு சொல்லிக் கொடுப்பான்னு தான் நான் சேர்ந்தேன், எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவ்வளோ ஒன்றுமே தெரியாது, இது வரைக்குமே தெரியாது. இருந்தாலும் அது அந்த ஒரு இந்த மண் வாசனை உண்மையாகவே அதை வந்து நம்ம சுவாசித்ததுனால கிட்டத்தட்ட இன்றைக்கி தேவாய்யா உள்ளிட்ட அத்தனை இசையமைப்பாளர்களுக்கும், ஜிப்ரன் அண்ணன் நிறைய இசையமைப்பாளர்கள்ட்ட பாடுற அந்த வாய்ப்புகள் அமையறதுக்கு காரணம் இந்த மண் இந்த மண்ணு தான், அந்த இடம்தான். அதேமாரி போன ஆண்டு வந்து சுசீலா அம்மா கூட ஒரே மேடையில் சேர்ந்து பாடுற அமைப்பும் கிடைச்சிது. இது எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதேமாரி எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த கிராமத்துக்கு போனாலும், இல்லை எந்த ஸ்கூலுக்கு போனாலும், எந்த காலேஜுக்கு போனாலும், எங்களை விட நாங்கள் வந்து சினிமாவில் பாடிருக்கோங்கிறதுனால எங்களை தெரியுது. ஆனால் மிக வல்லுநர்கள், மிக திறமசாலியை உள்ள நிறையா நம்மளுடைய இசை வல்லுநர்கள்லாம் நாங்கள் அப்பப்போ பார்ப்போம், சந்திப்போம். இசைக்கல்லூரில் தான் நாங்களும் படித்தோம் அப்படிம்பாங்க அவங்க. ஏன்னா அவங்கெல்லாம் கண்டிப்பாக அடுத்த வருஷம் வராங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த அற்புதமான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து, இவங்க உங்களெல்லாம் சந்திக்கிற அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த நம்ம ஹேமநாதன் சாருக்கும், மற்றும் கலைப்பண்பாட்டுத்துறை இயக்குனர் நம்மளுடைய முதல்வர் தேவா சார் அம்மா அவங்களுக்கு, கிருஷ்ணராஜ் அண்ணன் அவங்க மேடையில் அவர் கூட நிறைய நாங்கள் பாடியிருக்கிறேன். அண்ணன் நிறையா சொல்லிக் கொடுப்பாங்க, இந்த மாதிரி இந்த இப்படி பாடுங்க, இப்படி பாடுங்க, இப்படி கற்றுக்கிட்டே இருக்கிறோம். கடைசி பையனாக இருந்து நானும் ஒரு கடைசி நம்ம கல்லூரி மாணவனாக இருந்ததில் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும், நன்றி வணக்கம். ஏன்னா ஒரு நாள் வரி மட்டும் நான் பாடுறேன், ஒரு தாய் பற்றி பாடுறேன். அது ஆக்சுவலாக அந்த அந்த பாடல் தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இதாக இருக்குது. அது அதை வச்சு தான் எனக்கு வாய்ப்பும் கிடச்சி சினிமாவில். அதேமாரி இங்கேயும் வர்ற பசங்கள்லாம் அந்த பாட்டு தான் முதல்ல பாடி காட்டுறானு போல இருக்குது. அந்த அம்மாவை பற்றி நான் பாடுறேன் அந்த சாகு. நிறையா சொல்லுவாங்க, உங்கள் பாட்டு தானே நாலு வரி பாடி காட்டுவேன், அதில் தானே எங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும், செலெக்ஷன் பண்ணிக்குவாங்க அப்படின்னு. நான் பாடும்பொழுது நானும் அதுமாரி தான் ஒரு பாடல் பாடினேன். வாய்ஸ் மட்டும்தான் நல்லா இருந்தால் போதும், சேர்த்துப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கணும். அதனால் பத்து மாதம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ, பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா, ஓரத்தத்தை எல்லாம் பாராதந்து பொத்தி வளர்த்த அம்மாவோ, அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா, ஈயரும்பு அண்டாம தூசு தும்பு சேராம தொப்புள் கோடி அறுத்தெடுத்த அம்மா, கண்ணோரக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மாவோ, தியாகத்துக்கு முன்னால தெய்வம் இல்ல சும்மா, ஓ தியாகத்துக்கு முன்னால தெய்வம் இல்ல சும்மா, ஆராரோ ஆரீராரோ ஆராரோ, ஓ ஆரீராரோ ஆரீராரோ ஆராரோ, ஓ ஆரீராரிரோ ஓ ஆரீராரிரோ. நன்றி, தேங்க்யூ.